ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. கடந்த சில தினங்களாவே இந்த பங்கை பத்தி நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிசீவ் பண்றாங்க, இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நல்லா முன்னேறும், ஸ்டாக்குக்கான ப்ரைஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லி ப்ரோக்கிங்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த பங்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் 9 டேஸ்க்கான கோர்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் 7 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கோர்ஸ் சம்பந்தமா எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரோல்ல போற நம்பருக்கு காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க. பேசிக்ல இருந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஆப்ஷன் எல்லாமே கத்துக்கலாம். எனக்கு டெக்னிக்கல் ஆப்ஷன் மட்டும் வேணும்னாலும் அதுக்கான கிளாஸ் டீடைல்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. நான் ஷேர் பண்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நான் சோசியல் மீடியாஸ்ல பாக்குறத என்னுடைய வியூவை கலந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நாம அனலைஸ் பண்ண போற அந்த பங்கு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இந்த பங்கு பத்தி சில தினங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸஸ் இல்லாம மிக்சடா இருந்தது. பட் அகெய்ன் இந்த பங்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்றது, பிசினஸ் க்ரோத் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஃபினான்ஸ் நல்லா இருக்குது, இதெல்லாம் வச்சு இந்த பங்கை மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து பையிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் இருக்குங்கிறத நான் ஷேர் பண்றேன். நீங்களும் பர்சனலா அனலைஸ் பண்ணி உங்களுக்கும் இந்த பங்கு ஒரு பாசிட்டிவான வியூவா இருக்கு அப்படின்னா கவனிக்கலாம். ஜிஆர் இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த பங்குடைய ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பங்கு. இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. இந்த பங்குடைய விலை வந்து 1005. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து தன்னுடைய 52-week ஹை வந்து 1813. பங்குடைய லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 930. இந்த பங்கு தன்னுடைய 52-week லோவை டச் பண்ணிட்டு அங்கிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுது. 9738 crore மார்க்கெட் கேபிட்டலோட 574 அப்படிங்கிற புக் வேல்யூல 2683 இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டாக். ஸோ பங்குடைய விலை தன்னுடைய உச்சக்கட்ட ஹைக்கு நடுவுல, அதாவது தன்னுடைய லோ 52-week லோ கிட்ட இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதே சமயம் இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட நல்லாவே பெஸ்ட் கம்மியா கிடைக்குதுங்கிறது என்னோட வியூ. இந்த ஸ்டாக்கோட PE வந்து 7.26. இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து 139. ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி PE 25.7. ஸோ இபிஎஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட PE கம்மியான ரேஞ்சில் இருக்கு. இந்த பங்கோட ROCE வந்து 16.3%, ROE 18.9%. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ நல்லா இருக்கு. மோர் தென் 7 அப்படின்னாலே அந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கும். இந்த பங்கோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பட்சத்தில் ஃபியூச்சர்ல ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான நியூஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா நம்ம அப்படிதான் ஒரு ஸ்டாக்கை கவனிக்கணும். இந்த பங்குல நான் இப்ப வாங்குறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுக்கும்போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரலாம். ஸோ இந்த பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு இந்த பங்குல ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். அண்ட் இந்த ஸ்டாக்கோட FII ஹோல்டிங் வந்து 0.38, DII ஹோல்டிங் வந்து 16.1, பப்ளிக்கோட ஹோல்டிங் வந்து 3.78. ஸோ ப்ரமோட்டர்ஸ் தான் 80% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. கடந்த சில தினங்கள்ல இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் இந்த பங்குடைய ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரமோட்டர் வந்து தாங்கிட்டே இருக்கக்கூடிய ஹோல்டிங் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அந்த ஹோல்டிங் அதிகப்படுத்திருக்கிறது FII தான். ஸோ FII-ஆல் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்ட ஒரு பங்காதான் இந்த பங்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்.
ஒரு டிஐ வந்து ஒரு ஸ்டாக்ல ஹோல்டிங் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா ஆக்சுவலி அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். இந்த பங்குடைய சேல்ஸ் க்ரோத் 2192 கோடியா குவார்ட்டர்ல இருக்கு. ப்ராஃபிட் 324 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. கடந்த சில வருடங்களை கம்பேர் பண்ணும்போது கடந்த சில குவார்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பங்குடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து இட்ஸ் நாட் பிக்கஸ்ட் விஷயம், நார்மலா தான் இருக்கு. அதே இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த பங்குடைய சேல்ஸ் 9416 கோடி பண்ணிருக்காங்க. கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே சமயம் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல சாதகமான விஷயம் தான். ஜென்ரலா நம்ம அப்படிதான் ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரா அமையணும். அப்படி ஃபேவரா அமையும் பட்சத்தில் அது கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 22%, கடந்த 10 வருஷத்துல 3 வருஷத்துல 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து கடந்த 5 வருஷத்துல 7%, கடந்த 3 வருஷத்துல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் க்ரோத் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்திருக்கு. ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனங்கள்ல இது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமான குவான்டிட்டிஸ் அந்த மாதிரி கேரி பண்ணாம இந்த பங்கை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பங்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தன் வசம் வச்சிருக்கிறதுனால பங்குடைய க்ரோத் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துக்கு வரலாம். ஸோ ஜிஆர் இன்ஃப்ரா பத்தி கேட்ட நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை பேக் டு பேக் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.